ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி இன்னைக்கு நம்ம சின்னசுவாமி ஸ்டேடியம்ல இருந்து பார்க்க போறோம். இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஆர்சிபி உடைய பொசிஷன் குவாலிஃபிகேஷன் டு தி பிளே ஆஃப்ஸ் இந்த மேட்ச் டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்க போகுது. இன்ஃபேக்ட் இந்த மேட்சுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குங்க, ஏன்னா எஸ் அவங்க ஆர்சிபி ஒரு நல்ல ஒரு விக்டரியிலேருந்து இந்த மேட்சுக்குள்ள வராங்க. இன்ஃபேக்ட் கிங் கோஹ்லியோட பேட்டிங்கை லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட கலக்கிட்டாரு, அந்த 100 கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்னைக்கு அவர் அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை ரெப்ளிகேட் பண்ணுவாங்களா? அண்ட் ஆல்சோ சின்னசுவாமி ஸ்டேடியமில் விளையாடுறதுனால ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க போகுது, அண்டு டாஸை வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக பேட்டிங்காக தேர்வு செய்வாங்க அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மேட்ச்சில் இருக்க போகுது. எஸ் வில் இன்னைக்கு கிங் கோஹ்லி அண்ட் ஃபேஃப் டூ ப்ளஸ் அவங்களுடைய வெரி சிம்லர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் கேமை ரெப்ளிகேட் பண்ணுவாங்களா? கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால விளையாட முடியுமா? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், ஃபேஃப் டூ ப்ளஸுக்கு எஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க கிளென் ஃபிலிப்ஸ், அதனக்கப்புறம் தான் அவரால் ஒரு இன்னிங்ஸை பயணம் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட வருமா? அண்ட் ஆல்சோ தே ஆர் அப் அகேன்ஸ்ட் அ வெரி ஸ்ட்ராங் சைட் மாதிரி ஜிடி மாதிரி ஒரு நல்ல ஒரு சைட், நல்ல ஒரு இன்ஃபேக்ட் ஐபிஎல்லே ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆன ஒரு ஜிடியோட ஒரு மேட்ச் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களால அந்த மாதிரி ஒரு ஏ கேமை கொண்டு வர முடியுமா? அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஒரு விக்கெட் 2 ஆர்சிபிக்கு போயிடுச்சுன்னா மிடில் ஆர்டரால் அந்த ப்ரெஷரை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டிப்பாக இன்னைக்கு 7:30 கேமில் நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த மிடில் ஆர்டர் அந்த ப்ரெஷர் எடுத்தால் மட்டும்தான் இன்னைக்கு ஆர்சிபியால் நெக்ஸ்ட் இதுக்கு குவாலிஃபை ஆக முடியும்ன்ற ஒரு கட்டாயத்தில் அந்த ப்ரெஷர் மிடில் ஆர்டர் இன்னைக்கு டெஸ்ட் ஆகப்படுமா, அண்ட் ஆல்சோ ஆர்சிபியோடைய போலிங் டெஸ்ட் ஆகப்படுமா, இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. நிறைய எக்ஸைட்டிங் கிரிக்கெட் இருக்க போகுது, இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பிளே ஆஃப்ஸுக்கு 4th டீம் எது குவாலிஃபை ஆகுதுன்ற எக்ஸைட்மெண்ட் எனக்கு ரொம்பவே இருக்குது.